ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பூனா ஆஸ்கை மேம். இப்போ வந்து நம்ம தீபாவளிக்காக ஓம்படி அது பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், எல்லாருமே பண்ணுவீங்க. இருந்தாலும் புவனாஸ் கைமனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காக சின்னதாக ஒரு வீடியோ தான் போடுறேன். இப்போ ஓம்படி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கண் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி உள்ளது. இது இந்த சொப்பில் போட்டு பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லா ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயமும் வந்து கெட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஓப்படி பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுக்க போகிறேன். 3 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு போட்டுனா போகிறோம். 1, 2, 3 கப்பு வந்து கடலை மாவு போட்டாச்சு. இது வந்து கலைஞ்சி உணத்தின அரிசி மாவு 1 கப், 3 to 1. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் வெண்ணெய். இதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துருக்கு, நான் ஆல்ரெடி நிறைய வீடியில் சொல்லியிருப்பேன். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்தால் தான் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தால் ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த ஓமத்தை நல்லா அரைச்சிட்டேன். இது அப்படியே போட முடியாதுனால நல்லா வந்து நம்ம வடிகட்டிக்குவோம். இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட ஓம்படி பிழியும் போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அந்த உப்பு வெண்ணெயெல்லாம் கலந்தாச்சு. இப்போ இந்த தண்ணி ஓம தண்ணி போட்டு கலந்துக்கலாம். பெருங்காயத்தை லேசாக பொறிச்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அவ்வளோ வாசனையாக இருக்கும்னு. இப்போ அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் போதும் ஓம்படிக்கு. இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம சொப்பில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மாவு வந்து தண்ணி நிறையா இருந்தாலும் ஓம்படி வந்து முறுன்னு வராது, கொஞ்சம் வந்து சோகி ஆகிடும். அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஹார்டாக இருக்கும், ஓம்படி வந்து ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு புழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த ஓம்படி சொப்பில் ஓம்படி வில்லையில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம்னா ஓம்படி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுட்டுட்டு நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். ஓம்படி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரிப்பன் வந்து ஈஸியாக புழிஞ்சிடலாம். ஓம்படி புழியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொன்று புழிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டேன், இப்போ 2வது போட்டது நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓம்படி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான். நம்ம வந்து என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் பண்ணுறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இது. ஸோ வந்து இந்த மாதிரி ஓம்படியை வந்து நீங்கள் அவசியம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த ஓம்படி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து அவசியம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேட்ச் யூ லேட்டர்.